ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிட் எக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிலேருந்து வந்துருக்க ஆஃபீஸ் அஸ்டெண்ட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கு வீடியோவில் போகிற பார்க்குறோம் ஸோ வீடியோவை கடைசி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களும் மற்ற ஒரு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க அஃபிஷியல் நோட்டிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷனாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் நோட்டி டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ மூலிமா வந்து அஃபிஷியலாக ஆர்பிஐ வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் சரிங்களா மொத்தம் வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஒரு ஆஃபீஸ் அட்டண்டட் போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஓப்பனில் வந்து வெப்சைட்டில் இருக்கிறது வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டே தான் கடைசி நாளாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட்டுன்னு நம்ம பார்க்குறப்ப வந்து ஏப்ரல் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசி நாள் அதாவது ஒம்பதாம் தேதி ஏப்ரலும் பத்தாம் தேதி ஏப்ரலும் கடைசி நா எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து வேகன்சி பொசிஷன் நம்ம பார்க்குறப்ப இது ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைநகரங்களை செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமானால் கிடையாது அனைத்து மாவட்ட விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வேற ஒரு ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு வந்து படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் சென்னையில் இருக்கிறவங்க சென்னை போஸ்ட்டு நம்ம மெயினாக எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபத்தொரு வேக்கண்ட் வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க அந்த எட்நூற்றி நாற்பத்தொரு வேக்கண்ட்டில் எழுவத்தொரு வேக்கண்ட்டு சென்னை மாநில அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் எஸ்டி அப்ளை பண்ண முடியாது ஓபிசிக்கு வந்து இருபத்தி மூணு இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஜென்ரலுக்கு வந்து நாற்பத்தொன்று கொடுத்துருக்கேங்க மொத்தம் எழுபத்தி ஒன்று எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கான கேட்டகரி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஜென்ரலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஜென்ரல் வந்து நாற்பத்தொரு வேகெண்ட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போது இதாக வந்து உங்களுடைய எஸ்சி கமிட்டியே நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது அவ்வளோதான் சரிங்களா போல் ஹேண்டிகாப்பாக இருக்கிறவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எக்ஸரிஸ்மேன் ஒன் எக்ஸரிஸ் டூ அப்புறம் ஃபோர்த்து கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கான விலகம் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான என்ன விரிவாக்கும் அந்த ஜென்ரலுக்கு என்ன விரிவாக்கும் அப்புறம் எக்ஸரைஸ் டூ எக்ஸரிஸ்மேன் ஒன் கேட்டகிரி ஃபோர் இதுக்கெல்லாம் என்ன விரிவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓபிசி ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷன் இடபிள்யூசிக்கான ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிகேஷன் டீட்டெயில்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க எக்ஸ் எக்ஸல்ஸ் மேனாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான சர்வீசஸை முடிச்சுட்டு வரப்போ அவங்களுக்கான அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கன்னா அந்த டியூரேஷன் வச்சு டிகிரி வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க சரிங்களா அது அதே போல் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த ஹேண்டிகாப்புக்கான ரிசர்வேஷன் இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு உங்களுக்கு பதினஞ்சு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய பான் இருக்கணும் பர்த் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்குது அப்பர் ஏஜ் ரிலாக்சேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஹேண்டிகாப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்கோங்க ஏஜ் லிமிட் அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எலிஜிபிள் இருக்கிறப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராஜுவேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டென்த்து மட்டும் தான் இந்த இதுக்கு வந்து இந்த ஜோ நோட்டிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள்ன்றதால் டிகிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து டென்த்து மட்டும் நீங்கள் கொடுக்க பாருங்கள் சரிங்களா அடுத்து வந்து ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி இருபது சரிங்களா மொத்தம் தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டைமாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் சரிங்களா ஆன்லைன் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முக்கால் மார்க் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரீசோனிங் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் அவர்னஸ் நம் நியூமரிக்கல் அப்டிடியூட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ ஆரம்பி நான் சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஐடி கார்டு அதாவது ஐடி ஆதார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக கொடுங்க உங்களோடய பயமெட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் வந்து அவங்க செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒருவாட்டு செக் பண்ணி பார்த்து ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்களோட இமெயில் ஐடி இது இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் உங்களோட டவுட்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் அவங்க ரிப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா பேர் மந்த்து ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அலோன்ஸ் இருக்குது ஆஃபீஸ் ரெண்ட் இருக்குது இது எல்லாமே இருக்குது மெடிக்கல் அலோன்ஸ் இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நீங்கள் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டாட் ஆர் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் ஆஃப் பேமெண்ட் ஓகேங்களா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிக்கு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே ஓபிசிஇல் ஆஃபீஸ் ஜென்ரல் கேண்டிடேட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் பேமெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேங்க ஸோ பெரும்பாலும் பேமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏகாண்ட் ரெண்டாவது பேமெண்ட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐக்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண மேடம் இது வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஃபோட்டோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ரிசல்யூஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளாக்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ப்ளாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள் ஸ்கேனிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியூவாக இருக்கணும் செல்ஃபி ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஊடியோடைய ப்ரொஃபஷனல் டெஸ்ட் லாங்குவேஜ் பார்க்கும்போது சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஊர் லாங்குவேஜஸ் தான் எக்ஸாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிற அடிஷ்னலாக இருக்கிற அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஈரோடு அப்புறம் விருதுநகர் நாகர்கோவில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது நியர்பை எக்ஸாம் சென்டரோ அதை நீங்கள் தாராளமாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கா டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிடுங்க மீண்டும் வேறு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்